இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்றுமுன் வெளியான ஒரு சில புதிய அறிவிப்புகள் எல்லாமே பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, வரும் 7ஆம் தேதி முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக ஆக போகிறாரு. அவர் வந்து அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஊரடங்கு அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த கொரோனா 2வது அலை ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 20,000 மேலே கொரோனாவால் பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் உயிரிழப்புகளும் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை ரொம்ப கடுமையாக்கினா தான் அந்த கொரோனா 2வது அலை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறனால தற்போது தமிழ்நாட்டில் பல கட்டுப்பாடுகள் எல்லாமே அமல்படுத்த போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அனைத்து கடைகளும் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே இயங்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, 1 மணிலேருந்து 2 நேர ஊரடங்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முழு ஊரடங்காக இருக்கும் அப்படின்னு தற்போது தகவல் வெளியாக இருக்குது. அதே போல் பேருந்துகள் மற்றும் ரயில்களில் 50% மக்கள் மட்டுமே பயணிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் மக்கள் அனைவரும் வீட்டிலிருந்து பணியமர்த்த அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே தமிழ்நாட்டில் அமல்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வரும் 6ஆம் தேதி முதல் அமல்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. அதே போல் 8ஆம் தேதியிலேருந்தும் அமல்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி இல்லைன்னா நாளைக்கு இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா, எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாமே கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்தந்த மாவட்டங்களில் கொஞ்சம் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தவும், மற்ற மாவட்டங்களில் கம்மியான அளவே ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அமல்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இல்லைனா இன்றைக்கி அப்படி இல்லைன்னா நாளைக்கு இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசு வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த அறிவிப்பில் என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாமே அமல்படுத்த போகிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.